யாழ்ப்பாணம் மல்லாகமம் சந்தையில் அமைந்துள்ள சகாயமாதா தேவாலயத்துக்கு முன்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு முப்பது மணியளவில் இரு குழுக்களுக்கு இடையே மோதல் சம்பவம் இடம்பெற்றது இந்த சம்பவத்தை கட்டுப்படுத்த போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் மல்லாகமம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான பாக்கிய ராஜா சுதர்ஷன் என்ற இளைஞன் உயிரிழந்தார் இந்த சம்பவத்தின் பின்னர் குழு மோதலில் ஈடுபட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் இரு இளைஞர்கள் விசாரணைக்காக தெல்லிப்பள்ளி போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டனர் விசாரணையின் பின்னர் சந்தேக நபர்களிடம் பெறப்பட்ட தகவலின் பிரகாரம் இன்று காலை அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இளைஞர்களிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளின் பின்னர் குழு மோதலுக்கு காரணமானவர்கள் மற்றும் மோதலில் ஈடுபட்டவர்கள் நாற்பது பேரை கைது செய்ய நடவடிக்கை முன்னெடுக்கவுள்ளதாக தெல்லிப்பள்ளை போலீசார் தெரிவித்துள்ளனர்